வெல்கம் டு ஜேஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். நம்ம நாட்டை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே துருவின காலிஃப்ளவரை காலிஃப்ளவர் ரைஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ரெசிப்பியில் ரைஸ் சேர்க்க மாட்டாங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபம், பட் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகலாம். காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய காலிஃப்ளவரில் பாதி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிய மூணு பெரிய பூண்டு பல், ஒரு சின்ன பீஸ் பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பிரிங் ஆனியன், அப்புறம் ஒரு முட்டை. காலிஃப்ளவரை ஒரு கிரேட்டர் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாம காலிஃப்ளவரை துருவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேன்ல கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில்ஸ் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டை கொஞ்சம் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாயும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். குடமிளகாய் ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். நான் காலிஃப்ளவர் ரைஸ் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு ரெண்டு கலரில் குடமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், சோயா சாஸ், அப்புறம் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தது நம்ம துருவி வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு முட்டை இதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனில் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உதிரி உதிரியாக வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் எடுத்துருக்கிற அளவு 3 பேர் சாப்பிடலாம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ்க்கான நியூட்ரிஷன் பேக் லேபிள் டிஸ்பிளேல வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை அப்படியே சாப்பிடலாம். சைனீஸ், மற்ற நாட்டில் உள்ளவங்க இது கூட சிக்கன், மற்ற நான்வெஜ் எல்லாம் சேர்த்து கூட சாப்பிடுவாங்க.
நாம் இதில் வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் இல்லை ரெகுலராக சாப்பிட்ற சாதம் கூட இதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி லன்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈஸி அண்ட் டேஸ்டி காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.